ஜெயா டிவியினுடைய மதிப்பு மிகுந்த நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நாம் பேசுகிறோமே ஒவ்வொரு வார்த்தைகள் இந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப மதிப்பு உண்டு ஒன்று சொல்லுவாங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை வெல்லும் ரெண்டுமே வார்த்தை தான் அந்த வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் நல்லா நாம் பார்த்தோம்னா இந்திய சுதந்திர போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்டில் கூடிய காங்கிரஸில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அதுக்கு பேர் என்ன தெரியுமா வேறு ஒன்றுமே கிடையாது வெள்ளையனே வெளியேறு குவிட் இந்தியா வெள்ளையனே வெளியேறு இதுதான் வேறு ஒன்றும் பெரிய வார்த்தைகள்லாம் கிடையாது அது என்ன ஆட்சி தெரியுமா வலிமை மிகுந்த போராட்டத்தை உருவாக்கியது வெள்ளையனிடமிருந்து நமக்கு விடுதலையை வாங்கி கொடுத்தது அவன் இனி இந்த இந்தியாவை நாம் அடிமையாக வைத்திருக்க முடியாது என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் நமக்கு சுதந்திரத்தை வழங்கினான் ஒரு வார்த்தை அது வென்றது குவிட் இந்தியா என்ற அது ஒரு வார்த்தை வென்றது ஃப்ரெஞ்சு புரட்சி ஃப்ரெஞ்சில் புரட்சி பதினாறாவது லூயி மன்னன் இருக்கான் அவன் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறான் எங்கே பார்த்தாலும் வறுமை மக்கள் எல்லாம் வறுமையில் பாடுகிறார்கள் ஐயா எங்களுக்கு திங்கிறதுக்கு ரொட்டி இல்லையேங்கிறான் ரொட்டியில் என்ன என்ன கேக்கு சாப்பிடுங்கிறான் என்ன திமிர் இருந்தால் வரும் ரொட்டியே கிடைக்கலங்கிறவனுக்கு எப்படிரா கேக்கு கிடைக்கும் திங்கிறதுக்கு பழைய சோறு கிடைக்கலங்கிறான் அதனால் என்ன பாதாம் விழாவை சாப்பிடுன்னா திமிரான வார்த்தை இல்லையாது பழைய சோறே கிடைக்காதவனுக்கு பாதாம் அல்வா எப்படிரா கிடைக்கும் என்ன சொன்னான் தெரியுமா பதினாறாவது லூயி வேறு ஒன்றும் சொல்லலை ஒன்றும் திங்கிறதுக்கு கிடைக்கலன்னா புல்ல தின்னுங்கடா ஆடு மாடு திங்கியதில் புல் அந்த புல்லை தின்னுங்க மக்கள் எல்லாம் ஆத்திரமடைந்தார்கள் புரட்சி ஏற்பட்டது வெற்றி பெற்று விட்டார்கள் கில்ல டின்னு எல்லாரும் போராடுகிறவர்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சு வெட்டுறதுக்குன்னு ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சு வச்சுருந்தான் கில்லட்டின்னு அதுக்கு பேர் அதில் கொண்டு வந்து இந்த யாரெல்லாம் புரட்சி நடத்துகிறார்களோ அவர்களெல்லாம் கொண்டு வந்து அதில் வச்சு வெட்டுவான் ஈஸியாக வெட்டுறது ஆள் வச்சு வெட்ட வேண்டியதில்லை மிஷினே வெட்டும் இது மாதிரி பண்ணியிருந்தான் இப்போது புரட்சி வெற்றி பெற்று விட்டது பாஸ்டில் என்கிற சிறையை எல்லாம் உடைத்து எல்லாரையும் வெளியாக்கி அங்கே மன்னர் ஆட்சி முடிவுக்கு வந்து விட்டது இப்போ யாரெல்லாம் அந்த புரட்சிக்கு எதிராக இருந்து புரட்சியை அடக்க பார்த்தார்களோ அந்த பெரிய பெரிய அதிகாரிகளை மன்னர்களை மந்திரிகளை எல்லாரையும் கொண்டு வந்து வெட்டுறாங்க எதில் அவன் கண்டுபிடிச்சி அந்த கில்லட்டின் ஆயுதத்தில் வச்சு அவனையே வெட்டுறான் எல்லாம் வெட்டுறான் இப்போ பதினாறாவது லூயை கொண்டு வர்றான் வெட்டுறதுக்கு கொண்ட அவனே அப்படின்னா கொண்டு வந்தான் எல்லாரும் பா நம்ம எல்லாம் இவளது கொடுமைப்படுத்தியவன் சாகப்போகிறான்ங்கிறத ஆர்வத்தோடு ஒரு கூட்டமே லட்சக்கணக்கான மக்கள் நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள் கில்லட்டின் ஆயுதத்தை வைத்து அவரை வெட்டப் போகிறார்கள் அந்த நேரத்தில் ஒருத்தங்க இருந்து கத்தனாம் பாருங்க வெட்டாதே அவரை அப்படின்னா எல்லாரும் சொன்னான் யாரோ ஒருத்தன் அவனுக்கு ஆதரவாளன் இருக்கான் போல இருக்கு கொண்டா அவனையும் முதல்ல வெட்டுவோம் அப்படின்னு சொன்னான் முதல்ல அவனை வெட்டு அப்புறம் பதினாறாவது லூயை வெட்டலாம்னு சொல்லி சொன்னான் அவன் ஒடியாந்து சொன்னான் அவன் பேண்ட்டு பாக்கெட்டில் இருந்து வெளியில் எடுக்கிறான் புல்லு அருகம்புல் மாதிரி புல் இருக்குது எடுத்து கொடுத்தான் நம்மளையெல்லாம் புல்லு திங்க சொன்னாயன் பசியாக இருக்கேன்னு கேட்டோம் புல் தின்னுங்கடான்னு சொன்னான் புல்லு தின்னால் எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியணுமா இல்லையா இந்த இதை கொடுத்து அவனை திங்க சொல்லு அப்புறம் வெட்டுன்னு சொன்னான் அதுபோல் செய்தார்கள் நான் இதை எதற்கு சொல்கிறேன் குவிட் இந்தியாங்கிற அந்த ஒரு சொல் என்ன பண்ணிச்சு வெல்லும் வென்றது பிள்ளை தின்னுங்கிறது இது என்னாச்சு கொன்றது கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது ஒரு பெரிய பணக்கார குடும்பம் பணக்கார வீட்டிலேருந்து பொண்ணு கொடுத்தாங்க அவனுக்கு கணவனும் மனைவியுமாக அருமையாக குடும்பம் நடத்திட்டுருக்குறாங்க இப்போ அவனுக்கு என்ன ஆயிட்டு வேறு ஒரு பெண்ணு மேலே அவனுக்கு நாட்டம் வந்துட்டு மனைவியை விட்டுட்டு அவளோட போயிருக்கிறான் என்ன செய்வான் இங்கே சாப்பிடுவான் சாப்பிட்டுட்டு அவள் வீட்டுக்கு போயிடுவான் இங்கே விதவிதமாக சமைச்சு வச்சிருப்பாள் சாப்பிட்டுட்டு அவளை பார்க்குறதுக்கு அங்கே போயிடுவான் வெத்தலை பார்க்க போடுறதுக்கு அங்கே போயிடுவான் தாம்பூலம் தரிக்கிறதுக்கு அங்கே போயிடுவார் அவள் வீட்டுக்கு போயிடுவார் அங்கேயே இருப்பார் மறுநாள் தான் வருவார் இது மாமனாருக்கு தெரிஞ்சது அவர் என்ன பண்ணார் என்ன மாப்பிள்ளை இப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு குதிரை வாங்கி கொடுத்தார் நல்ல டெல்லி மட்ட குதிரை வாங்கி கொடுத்து ஒரு வண்டி கொடுத்து இதை வச்சுங்க எதாவது கொடுத்தாலாவது கொஞ்சம் அவருக்கு மனசு மாறாதான்னு நினச்சி கொடுத்தார் அவர் என்ன பண்ணார் தெரியுமோ வெத்தலை சிவல் அங்கே போய் போட்டவர் இப்போ இங்கேயே போட்டுக்கிட்டு அங்கே போக ஆரம்பிச்சுட்டார் அந்த அம்மாவுக்கு பார்த்தா இதே மாதிரி போனால் நம்மளை விட்டு போயிடுவார்னு நினச்சி ஒரு நாள் ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு வைத்தியரை வச்சு அதுக்கெல்லாம் தக்க ஏற்பாடு பண்ணிவிட்டு தலைவலி தாங்களேன்னு படுத்துட்டா அந்த பொண்ணு அந்த வீட்டில் இருந்த கிளம்பி சொன்னால் ஐயோ இது மோசமான தலைவலி வைத்தியரை கூப்பிடுன்ட்டா வைத்தியர் வந்து பார்த்து சொன்னால் இது மோசமான தலைவலிங்க இந்த தலைவலி போகவே போகாது இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது டில்லி மட்டும் குதிரையோட முன்னங்கால வெட்டி அந்த இரத்தத்தை தடவுனா தான் இந்த வழி போகும்னு சொன்ன உடனே இந்த ஆள் சொன்னான் இந்த முட்டாள் சொன்னான் பணக்காரன் அதனால என்ன என்கிட்ட தான் குதிரை இருக்கே மாமனார் வாங்கி கொடுத்துருக்கிறாரே வெட்டு அப்புடின்னு வெட்டினான் குதிரை செத்து போச்சு ரத்தத்தை தடவனோடனே போச்சு இப்போ இந்த செய்தி மனைவிக்கு தெரியுது மறுநாள் அவன் சாப்பிட்றான் சாப்பிட்டுட்டு இப்படி வாயில் கொண்டு போய் வைக்கிற போது பார்க்குறான் மேலேருந்து ஒரு சொட்டு தண்ணி ஊற்றுது மனைவி அழுகிறா அழுதா இதனால இது நாள் வரைக்கும் அழாதவன் இன்னைக்கு அழுகுறாளேன்னு சொல்லிவிட்டு மேல் தொண்டால் அவள் கண்ணை துடைச்சிட்டு ஏன் அழுகுறேன்னா அந்த தடவுன அந்த துண்டு கையை அப்படியே பிடிச்சாவ துண்டால தடவுன கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டா பிடிச்சிக்கிட்டு கேட்டா இதுவும் குதிரையின் கால் நான் இதுவும் குதிரையின் கால் அல்லவே அதாவது இந்த காய் கை என் கண்ணடை கண்ணீரை தொடைக்கிதே இதுக்கும் அந்த குதிரையுடைய முன்னங்காலை வெட்டினாலே அது மாதிரி நாளைக்கு இந்த கையையும் வெட்டிடுவாளோ அப்படிங்கிறத இதுவும் குதிரையின் கால் அல்லவேன்னு சொன்னால் அவனுக்கு உடனே மனம் திருந்தியது அந்திலிருந்து அவன் அந்த வீட்டுக்கு போவதை நிறுத்தினான் என்று ஒரு வரலாறு இருக்கிறது நல்லா பாருங்கள் ஒரே சொல் இதுவும் குதிரையின் கால் அல்லவே என்று கேட்டது என்னாச்சு அவனுடைய மனதையே மாற்றியது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் வெல்லும் சொல்லை பேசவே கற்றுக்கொள்வோம் நன்றி வணக்கம் சிரிப்போம் சிந்திப்போம் செக்மெண்ட் பார்த்தாச்சு ஆக்சுவலாக நம்மளுக்கு சிந்திக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு இந்த செக்மெண்ட்டை நம்ம டெய்லி பார்த்தாலே தெரிய வந்துடும் அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் பார்க்கலாம் பட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்